அஸ்த்தரம் திசுதேவாத்மா ஹிமலோ நாம நகாதிராஜ பூர்வரோ தோயனிவாஹியிருவியா இவமானண்டோ இன்னைக்கு வந்து நம்ம இருபத்தி ஒம்போதாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் தாம்ஹம்சமாதிவங்கம் மகௌஷதிம் நகம் இவாத்மாசிபேஷாம் உபதேஷகாலே பிரபேதிரே பிரனவிதையோ இந்த ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னா அதாவது முந்தினத்தில் அவளுடைய அந்த பால்யாவஸ்தையை பற்றி வர்ணித்தார் அந்த பால்யாவஸ்தையில் அவள் வந்து எப்படி வந்து அந்த கிருத்திரிம புத்திரிக்க புத்திரிகைகி எப்படி புத்திர எப்படி விளையாடினா அதுக்கப்புறம் வந்து கிரீடாரசாத்து பால்யம் நிவசதி இவ அப்படியா ஒரு ரெண்டு விதம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸு இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா அத தேவ்யாக வித்யா பிரகாரம் ஆக அவளுக்கு வந்து எப்படி வந்து இப்போ இந்த படிக்கிற வயசு வந்தாச்சு குழந்த பருவத்திலேந்து அடுத்த ஸ்டேஜ் ஆனது படிக்கிறது அந்த படிக்கிற தருணம்ங்கிறது அந்த சாட்சாத்து ஜெகன் மாதாவான அந்த தேவிக்கு வந்து எப்படி இருந்தது நம்மள மாதிரி நம்மள மாதிரி சாதாரணமாக இருக்கிறவளுக்கு எப்படி வந்து ஒரு வித்யாபியாசமோ அந்த மாதிரி அவளுக்கு இருந்தது தானா இல்லை என்ன அப்படின்னா எப்படி வந்து சரத்காலத்தில் அந்த கங்கா நதியை அம்சங்கள் வந்து தானே போய் அடையுமோ அதாவது மழை காலத்துக்கு வந்து அப்புறம் வர்றது தான் உங்களுக்கு வந்து சரத்காலம் அந்த அந்த கங்கையில் வந்து அப்போ வந்து நீர் வடிஞ்சு அந்த மணற்பாங்கான இடங்கள்லாம் வந்து அங்கங்கேயும் இருக்கும் அப்படி இருக்கிற தருணத்தில் இந்த மானச சரோ மான சரோ மானசரோவர் அருவிக்கு சென்ற அங்கே இருந்த அந்த அம்சங்களானது இந்த டைம்ல என்ன பண்ணோம் அப்படின்னா அவைகளே வந்து அந்த கங்கையை நோக்கி போகுமா அதுபோலவும் அதுக்கப்புறம் இரவு நைட்டு வந்தப்புறம் ராத்திரி வந்தப்புறம் எப்படி வந்து ஒளியோடு இருக்கிற அந்த ஜோதிர் லத அதாவது அந்த அந்த மகௌஷதி அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம் ஹிமாலய பருவத்தில அந்த மாதிரி ஒரு மகோஷதிகள் வந்து இரவில் வந்து வெளிச்சத்தை கொடுக்கும் அதோட நான் உங்களுக்கு இதுவரை கம்பேர் பண்ணி சொன்னேன் சிசுபாலவதத்துலேருந்து வர கம்பேர் பண்ணி ஒன்று சொன்னேன் அந்த மகோஷதிகள்ங்கிறது அந்த பூக்கள் வந்து இரவில் வந்து சூரியனுடைய கிரணங்கள் இல்லாத சமயத்துல அவைகள் வந்து பிரகாஷத்தை கொடுக்கணும் அதே மகோஷதி தான் இங்கே சொல்றார் எப்படி வந்து அந்த ஒளியோட இருக்கின்ற அந்த ஜோதிர்லத்தை அது வந்து எப்படி வந்து அந்த ஒளியானது அந்த செடியை வந்து அடையிறதோ அதுபோலவே இந்த பார்வதியானவள் ஜென்மத்தில் அவள் என்னவாக இருந்தா தக்ஷனுடைய தக்ஷஸ்ய கன்யா பவபூர்ண பத்னி பார்த்தோம் நம்ம ஒரு ஸ்லோகத்தில் ஸோ அந்த முன்னாடி ஜென்மத்தில் தக்ஷனுடைய மகளாக இருந்தபொழுது அவள் என்னெல்லாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டாளோ அவள் அது எல்லாமே வந்து அவளுடைய ஆத்மாவில் நிலை பெற்று இருக்குது ஸோ இதை தான் நம்ம வந்து ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவில் நிலை பெற்று இருக்கிற அந்த வித்தையானது இந்த பிறவியில் அவ வந்து எப்போ படிக்கணும்னு ஆரம்பிக்கிறாளோ அப்போ எல்லா அவ வந்து படி படிக்க முயற்சி பண்ணலை எல்லா வித்தைகளையும் அவளை வந்து அடையணும் ஸோ இதுதான் அந்த ஸ்லோகார்த்தம் அதாவது அவ வந்து பெரிய முயற்சி பண்ணலை முன் ஜென்மால என்ன ஒரு ஞானத்தை அவ கிரகிச்சுட்டு இருந்தாலோ எந்த எந்த விதமான ஒரு வித்தையை அவ கத்துண்டாலோ அது எல்லாமே இந்த ஜென்மா எடுத்த உடனேயே அவளை வந்து தானா அடைஞ்சு கொடுத்தோம் இததான் நம்ம வேதாந்தத்துல சொல்றா ஒவ்வொரு ஜென்மாலையும் நம்மளோட வரப்போகிறது இந்த ஸ்தூல சரீரம் கிடையாது சூக்ம சரீரமான அந்த பதினேழு விஷயங்கள் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் பிராண பஞ்சகம் அப்புறம் புத்தி மனசு அது இந்த பதினேழு நம்மளோட எவ்ரி ஆத்மாவோட எவ்ரி ஜென்மா ட்ராவல் பண்ண போகிறது வேறு வேறு ஸ்தூல சரீரத்துக்குள்ளே போ புகுந்துக்க போகிறது அந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ளே புகுந்துக்கும் போது இந்த ஆத்மாவில் நமக்கு முன்ஜன்மல்ல முன்ஜென்மாவில் சேர்த்துண்ட சொத்தோ நகையோ ஒன்றும் வரப்போகிறது இல்லை பகையோ எதுவும் இல்லை நமக்கு நம்மளோட ட்ராவல் பண்ண போகிறது ஒன்றே ஒன்று தான் நம்ம கற்றுண்ட வித்யா ஸோ அதை வந்து இங்கே பியூட்டிஃபுல்லாக வந்து சொல்லிகிட்டு இருக்கார் இது இவ வந்து சாக்ஷா ஜெகன் மாதா தேவியாக இருக்கலாம் இது வந்து எவ்ரி ஆத்மாக்கு இதே தான் அந்த அந்த ஆத்மாவில் வந்து என்ன அந்த அதுதான் அந்த வாசனான்னு சொல்கிறோம் இந்த லேட்டன்ட் இம்ப்ரெஷனுங்கிறால இதுதான் நமக்கு வாசனாபூதமாக எவ்ரி ஜென்மான் நம்மளோட வரப்போகுது அதனால் நமக்கு வந்து ஒரு மனுஷ ஜென்மான்னு எடுத்துவிட்டா நம்ம நம்மளால் முடிஞ்சது என்ன அப்படின்னா அந்த சத்வாசனையை பெருக்கின்றே இருக்கணும் அசத்வாசனையை விட்டுண்டே இருக்கணும் அதுக்கு தான் ஸ்தோத்திரங்கள் படிக்கிறது ஏன்னா அந்த ஸ்தோத்திரங்கள் படிக்க படிக்க லோக விவகாரத்துலேருந்து நம்ம புத்தி வெளில போய் சத்துவாசனைக்குள்ளே ஈடுபடும் இந்த ஸ்லோகம் படித்தா இந்த பலன்னு பலஸ்ருதியில் போடுற பாருங்கோ அந்த பலஸ்ருத்தியே எப்படின்னா ஒரு குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குற மாதிரி இது படித்தா உனக்கு இது கிடைக்கும்னு உங்களை அதுக்குள்ளே இழுக்கிறது இழுக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஏன்னா இது வந்து அனுதிஷ்ய நம்ம அந்தோபி பிரவர்த்ததேன்னு சொல்றான் எந்த ஒரு பலனும் இல்லாத விஷயத்துல யாரும் இறங்க மாட்டான் சோ சாதாரணமா இருக்கிற ஜீவராசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விசேஷ அம்சம் இதில் இருக்கு இது படி உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு உங்களை தூண்டு அந்த விஷயங்கள் பல அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஈஸ்வரார்பித்த புத்தியோடு பண்ணுறது தான் அந்த கர்ம யோகம்ங்கிறது அந்த ஈஸ்வரார்த்த பு ஈஸ்வரார்பித்த புத்தியோட பண்ண 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 நமக்கு சித்த சுத்தி வந்து இந்த லோக விவகாரத்துலேருந்து முதல்ல ஃபஸ்ட்டு திங் இஸ் வி வில் பி அவுட் ஆஃப் திஸ் மெட்டீரியல் ப்ளஷரில் விரும்ப மாட்டோம் எனக்கு நான் இந்த பூவை கொடுக்குறேன் இந்த தேங்காய் உடைக்கிறேன் எனக்கு இதை கொடுங்கிற புத்தி முதல்ல விளையிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதுக்கு மிஞ்சின விஷயத்தில் வந்து உங்களுடைய புத்தியை செலுத்துவோம் அண்ட் இதனால் நமக்கு அந்த வாசனா பலம்ங்கிறது ஜாஸ்தி ஆகும் அது பலவதி வாசனான்னு வரும் மதுசூதன சரஸ்வதி அந்த மாதிரி அந்த வாசனாவை வந்து நம்ம ஒவ்வொரு ஜென்மாவும் மேன்மை படுத்த 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 தான் அடுத்த ஜென்மாவில் நம்மளோட அது தொடரும் அந் அடுத்த ஜென்மாவில் வந்து நீ விரும்பாட்டி கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த சத்து குரூப்பில் வந்து அந்த சத் சங்கத்தில் நம்மளை சேர்த்து விட்டுரும் ஸோ அப்படிப்பட்ட அந்த வேதாந்தத்தில் சொல்கிற விஷயங்கள் தான் இது ஸோ தாம்ஹம்சமாலா சரதிவகங்காம் மகௌஷதிம் நக்தம் இவாம் யுவாத்ம பாச ஸ்திரோபதேசாம் உபதேச காலே பிரபேதிரே பிராத்தன ஜன்மவித்யா அதுக்கு வந்து ரெண்டு உபமானம் ரெண்டு உபமாவ அலங்காரத்தில் ரெண்டு உபமா சொல்லிட்டு இந்த இந்த வித்யை வந்து தாம் உபதேச காலே பிரன்மவித்யா பிரபேதிரே தாம் அப்படின்னா அந்த அவளை அந்த பார்வதியை உபதேச காலே அப்படின்னா படிக்கின்ற தருணத்தில் உபதேச காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதன் பயனாக வரும் அந்த அறிவு ஞானம் இல்லைன்னா வாசனை அதுதான் அந்த காலத்தில் அந்த பிராகத்தன ஜென்ம வித்யாக பிரபேதிரே அப்படின்னா பிராக்தன ஜென்ம வித்யானா அந்த முன் ஜென்மத்தில் பூர்வ ஜென்மத்தில் அவள் அவள் அடைந்த அவர் பெற்றுள்ள அந்த உறுதியான அந்த ஞானம் அது வந்து என்ன அப்படின்னா இந்த காலத்தில் தாம் அந்த பார்வதியை அடைந்தன சரியா வந்து உங்களுக்கு வந்து அன்வயம் பார்த்தேன்னா ஆமா 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 ஸ்திரோபதேசம் தாம் அவளை உபதேச காலே பிராகத்தன ஜென்ம வித்யாக ஷரதிவ கங்கா ஷரதி ஷரதி கங்காம் ஹம்சமாலா இவ அதுக்கப்புறம் நக்தம் மகௌஷதீம் ஆத்ம ஆத்ம பாச இவ ஆஹ் பாசக பாசக ஆத்ம இவ அதுக்கப்புறம் பிரபேதிரு ஸோ வந்து எப்படி வந்து அடைஞ்சது அப்படின்னா ஷரத்காலத்துல ஷரதி ஷரத் கங்கா அந்த கங்கா நதியை ஹம்சமாலாக இவை கூட்டங்கள் தாமே வந்து அடைவது போல் அதாவது அவைகள் வந்து அங்கே வந்து அந்த சரத்காலத்தில் அந்த மழை ஓஞ்சி அங்கே வந்து கங்கா ஜலம் நன்னாக இருக்கும் இங்கே மானசரோவர் லேக்கில் வந்து அந்த சரத்காலத்து அந்த மழை காலத்துக்கு அப்புறம் அந்த தண்ணி வந்து கலங்கி இருக்கும்னுட்டு இது கங்கைகளை நோக்கி ஓடுறதாம் அதுபோலவும் அதுக்கப்புறம் நத்தம் மகௌதின் நக்தம் அப்படின்னா இரவில் அதாவது நக்தம்ங்கிறது உங்களுக்கு அவ்யயம் இங்க வந்து சப்தமி அர்த்தத்துல சொல்லணும் நக்தம் ராத்திரியில் மகௌஷதின் பெரிய ஔஷதியை ஆத்மபாசக இவ அதன் ஒளிகள் வந்து அடைவது போலவும் அதாவது பாசோ நாம பா டு ஷைன் இல்லையா பாசகன்னா ஒளி அர்த்தம் ஸோ ஆத்ம பாசகா அதாவது சூரியன் இருக்கும்பொழுது அந்த மற்ற எந்த ஒளியும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஸோ அந்த அதனால்தான் ராத்திரின்னு போட்டிருக்கார் நக்தம்னு போட்டிருக்கார் நக்தம் அந்த இரவில் மகௌஷதியும் பெரிய ஔஷதியை ஆத்மபாசக இவ அதன் ஒளிகள் வந்து அடைவது போலும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதே போல் இந்த ரெண்டு உபமாவை சொல்லிட்டோ அதே மாதிரி ததைவ என்ன அப்படின்னா உபதேச காலே அந்த படிக்கும் பருவத்தில் பிராக்தன ஜன்ம வித்தியாக அந்த முன்பிறவியில் கற்ற கல்விகள் எல்லாமே ஸ்திர உபதேசம் அதாவது ஸ்திரமாக இருக்கிற அந்த உபதேசங்கள் அது பூர்வ ஜன்மத்தில் பெற்றுள்ள அந்த உறுதியான அந்த ஞானமானது தாம் அப்பார்வதியை பிரபேதிரே அடைந்து தாம் ஸ்திரோ ஆமா அதாவது நல்ல உறுதியான கல்வியை கற்றுக் கொடுக்கப்பட்ட அவள் அப்படிங்கிற மாதிரி தான ஆமா 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 பிராக்தன ஜென்ம வித்யானா முன்பிறவியில் அப்படிப்பட்ட அந்த பூர்வ ஜென்மத்தில் அடைந்த அந்த உறுதியான ஞானத்தை அந்த பார்வதியை வந்து அடைஞ்சது ஏற்கனவே கட்டுக்க பிராக்தன ஜென்ம வித்யாக தாம் பிரபேதிரே சரியா எப்போ அப்படின்னா உபதேச காலே அந்த உபதேச காலேன்னு சொல்லும்பொழுது தாம் உபதேச காலே பிராக்தன ஜென்மா ஜென்ம வித்யாக பிரபேதிரே யதா எவ்வாறோ அதே எப்படி வந்து அதுக்கு ரெண்டு உபமா அப்படின்னா கங்காம் சரதி ஹம்சமாலாக இவ அதுக்கப்புறம் நத்தம் மகௌஷதியும் ஆத்ம இவ சரியா இருக்கா அந்த மாதிரி அந்த மாதிரி இவளை வந்து எப்படி அன்னபக்ஷிகள் வந்து கங்கையை போய் அடைஞ்சதோ சரத்காலத்துல எப்படி வந்து ராத்திரியில் வந்து அந்த அந்த இதனுடைய அந்த மகௌஷதியினுடைய ஒளி வந்து தான் அந்த சூரிய அஸ்தமனம் ஆனப்புறம் அதனுடைய அந்த சொந்த ஒளி வந்து வெள்ள வருதுன்னு அர்த்தம் அடைஞ்சதுன்னா அதுபோல் இங்கே வந்து என்ன அப்படின்னா இவள் பிராக்டன ஜென்ம வித்யாக இவளை வந்து தாம் உபதேச காலையை பிரபிறேன் இது வந்து வியாக்கியானம் படித்தேன்னா அவர் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டைமென்ஷனில் எடுத்துன்னு போகிறார் அது படிக்கலாம் அதை தேவ்யாக வித்யாகிரகணப் பிரகாரம் ஆக ஸோ தேவியான பார்வதியினுடைய கிரகணம் அவள் பால்யாவஸ்தையிலேருந்து அடுத்தது வந்து படிக்கிற அவஸ்தைக்கு வந்தாச்சு அதாவது என்ன பால்யாவஸ்து நான் சொல்கிறது அந்த இன்ஃபண்ட் ஸ்டேஜ் அந்த பிளேஃபுல் ஏஜ் அதுலேருந்து படிக்கிற ஏஜுக்கு வந்தாச்சு பிராக்தன ஜன்ம வித்யாக உபதேச காலே தாம் பிரபதியிரே பிராக்தன ஜன்ம வித்தியாக பிராக்தனே அப்படின்னா பிராச்சீனே ஜன்மனி முன்னாடி எடுத்த ஜென்மாவில் அதாவது தக்ஷ சுதாத்வ அவஸ்தாயம் தக்ஷனுடைய பொன்னாக அவ பிறந்த அந்த ஸ்திதியில் யாகா வித்யாக எந்த ஞானங்கள் ஞானம் தாகா அவைகள் சர்வாக அப்படி எல்லாமும் உபதேச காலே ஆச்சாரியை கிரியமானசிய உபதேசிய காலே சமயே அந்த ஆச்சாரியர்கள் அவள் வந்து யார்கிட்ட படிக்க போகிறாளோ அவ கிட்ட அதாவது இது நம்ம இந்த சைல்ட் ப்ராடிஜிங்கிறோம் அது வந்து அந்த ராகம் சொல்லும் பொழுதே அந்த ஒரு பிரேஸ் பாடின அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறது அதுதான் வந்து பிராக்தன ஜென்ம வித்யா உபதேச காலே அகாபிர் பவதி இல்லையா முன்னாடி கத்துட்டு இருந்த விஷயங்கள் வந்து அப்படியே டபால்ல எப்படி ஒரு நாலு வயசு குழந்தை வந்து இது சுருட்டி இது ஆனந்த பைரவின்னு சொல்றது அதெல்லாம் பிராக்தன ஜென்ம வித்யா பூர்வ ஜென்மால கத்துண்ட வித்தை வந்து அந்த உபதேச காலே அதுக்கப்புறம் அவள் வந்து அந்த ஜைல் ப்ராடிஜியாக இருக்கிறவா வந்து ஃப்ளரிஷ் ஆறா ஆக ஆகலைங்கிறது அடுத்த விஷயம் அது இந்த ஜென்மாவினுடைய தொடர்ச்சி அதை நீ எப்படி எடுத்துன்னு போகிறேங்கிறது புரியுறதா ஸோ அதே மாதிரி இங்கே உபதேச காலே ஆச்சாரியி ஆச்சாரியைஹி உபதேச காலே அந்த ஆச்சாரியர்களால் உபதேசம் செய்யப்பட்ட காலத்தில் கிரியமானசிய உபதேச காலசிய காலே சமயே ஓகேவா ச ச யௌவன உற்பத்தேகே பூர்வகால ஸோ அந்த காலம் காலம்ங்கிறாலே அந்த காலம் என்ன அப்படின்னா யௌவனம் அடுத்த ஸ்டேஜ் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா யௌவனம் அடுத்த ஸ்லோகத்தில் யௌவனத்தை தான் சொல்ல அந்த யௌவன பிராப்தேகே உற்பத்தேகே பூர்வகால அந்த யௌவனம் அடையிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வித்யாம் கிரிதவியா இது கிராஹிதவியா இது சேஷ அந்த இடத்துல வந்து அந்த ஏஜில் வந்து ப ஞானங்கிறது கிரகிக்கப்பட வேண்டும் அதை போற்றணும் குழந்தைகளுக்குங்கிறது சொல்லப்படுறது அதுக்கப்புறம் தாம் பார்வதி பிரபேதிரே சம்பிராப்பு அந்த ஞானமானது அவளை வந்து அடைந்தது எந்த ஞானம் பிராத்தன ஜன்ம வித்யா ஆச்சாரிய உபதேச மாத்திரம் நிமித்தீகிருத்திய தேவீம் பிரதி பிரதிபேதிரே இத்தர்த்த பிரபேதிரை இத்தியர்த்த ஸோ வந்து பிராகத்தனை எது வந்து அடைஞ்சது அப்படின்னா அந்த பிராக்தன ஜன்ம வித்யாக யா எப்படி எந்த டைம்ல வந்தது அப்படின்னா ஆச்சாரிய உபதேச மாத்திரம் நிமித்தீகிருத்திய அதாவது அது வந்து ஆச்சாரிய உபதேசம் அப்படின்னா அவளுக்கு வந்து அப்ப எதுக்கு வந்து அவளுதான் பிராக்தன ஜன்ம வித்யா வந்து அடைஞ்சு கொடுத்தேன் அப்ப எதுக்கு வந்து அவள் ஆச்சாரிய கிட்ட போய் ஸ்கூலுக்கு ஏன் போனோம் அப்படின்னு ஒரு கல்வெனைக்கும் ஒரு தானோம் ஸோ அந்த அந்த ஆச்சாரியனுடைய உபதேசம் மாத்திரங்கிறது நிமித்திகிறது ஏன்னா அந்த தருணத்தை அதாவது எங்க வாத்தியார் சொல்வார் லோக மரியாதையே அனுசரிச்சுன்னு அந்த இந்த ஏஜ்ல இது அவள் வந்து ஈஸ்வர ரூபமாக இருந்தாலும் பூமியில வந்து அவதாரம் பண்ணதுனால அந்த அந்த இப்போ இந்த பூர்வ முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோமே அவள் வந்து அந்த குழந்தைகளுக்கு சூட்டார மாதிரி அவளோட கலந்துக்கணும்னு விளையாடுறா ஒன்று இன்னொன்று வந்து அந்த விளையாட்டில் ஆர்வம் இருக்கிறதுனால விளையாடுறா அந்த மாதிரி இங்கே வந்து லோகமரியாதானுசாரேன அந்த லோகமரியாதையை அனுசரித்து என்ன அப்படின்னா ஒரு குருகுலத்துக்கு போய் அங்கே வாத்தியார்ட்டை கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரக்ரிய ஒரு பாரம்பரியம் ஸோ அது வந்து அந்த 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 ஆச்சாரிய உபதேசமாத்திரம் நிமித்தீகிருத்திய அதை வந்து ஒரு நிமித்தமாக வச்சுட்டுருக்கா அந்த இடத்துல இந்த அத்தனை வித்தியையும் அவளை வந்து அடைஞ்சது தத்திர ஹேத்துமாக ஸ்திரோபதேசாமிதி இது வாசனா ரூபேண பூர்வமேவர்த்தாக உபதேசாக எஸ்யாம் தாம் புரியறதா ஸ்திரம் அப்படின்னாலே ஸ்திரமான உபதேசம் அப்படின்னா என்ன அர்த்தம் வாசனாரூபமே ரூபேண பூர்வமே வர்த்தமானாக அப்படின்னா அந்த வாசனா அப்படிங்கிறது அந்த 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 ஏற்கனவே நமக்கு மனசில் ஒன்று படிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க அதை நம்மளை விட்டு போகவே போகாது அது நம்மளை ஆத்மாவோட லைச்சு கொடுத்து அந்த ஒரு விஷயம் அப்படின்னா அதுதான் ஸ்திரம்னு சொல்றார் ஸ்திராக அப்படின்னாலே வாசனாரூப்பேன பூர்வமேவ வர்த்தமானாக உபதேசா அதாவது இந்த குரு சொல்கிற உபதேசத்தை இந்த காதலை வாங்கினா அந்த காதலை விட்ட மாதிரி இல்லை அந்த என்னெல்லாம் கத்துண்டாலோ அவைகள் வந்து அவளுடைய ஆத்மாவில் வாசனா வூப்பேன இருந்துடுத்தும் இருக்கிறதுனால தான் அடுத்த ஜென்மா எடுக்கும்போது அந்த வாசனாங்கிறது மேலே வந்து அந்த பிராக்தன ஜென்ம வித்தியாக திருப்பி வந்து அவளை அடையிறது இதை தான் வந்து நம்ம காவியத்தில் வந்து ரசம்னு சொல்கிறோம் அந்த ரசம் அந்த நவரசம் இருக்குது பாருங்கோ நான் வந்து உங்களுக்கு பிரதாபூர் எடுக்கும்போது ஒன்று ஒன்றுன்னு சொன்னேன் எல் ஸ்ருங்காரம் ஆரம்பிக்கிறதே எதுக்கு அப்படின்னா சுகமே பூயாத்து எல்லாருக்கும் எனக்கு சுகம் இருக்கணுங்கிறது தான் விரும்புவே தவிர துக்கம் வாண்டான்னு தான் சொல்கிறோம் தான் அந்த ஸ்ருங்கார ரசத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் அந்த நவரசத்தில் நம்மளால எல்லா ரசத்தையும் ரசிக்க முடியறதோ ரசிக்க முடியறதுன்னா அந்த ரசிக்கிறதுக்கு சஹயத்துவங்கிறது ஒன்று வேணும் அதோட அங்க அந்த அந்த ஒரு ரசமானது அந்த நடிக்கிறவாளால் சரியாக கார்மிக்கப்படணும் இது ரெண்டும் முக்கியம் ஒரு ரசுபூதிக்கு அந்த சகிருதயத்துவங்கிறது நம்ம இடத்துல எப்படி இருக்குன்னா இந்த வாசனாதான் நம்மளால் ஒரு ஸ்ருங்கால ரசத்தை அனுபவிக்க முடியும் ரசிக்க முடியும் ஹாசிய ரசத்தை ரசிக்க முடியும் ஒரு அளவுக்கு வந்து வீரம் பண்ணலாம் பீபத்சம் கூட பண்ணலாம் அந்த ரௌத்ரம் களம் இல்லைன்னா அருவறுப்பாக பீபத்சம் இதெல்லாம் அத்புதம் ரசிக்கலாம் நம்மளால் பீபட்சம் ரத்தக்களம் இதெல்லாம் வந்து நம்மளால் கிரகிச்சிக்க முடியல யாரோ யாரோ ஒருத்தரை அடித்து ரத்தம் வளர் அப்படியே பெருகிறது அந்த இடத்துல அப்படின்னா நம்மளால் அதை கிரகிச்சிக்க முடியல ஏன் அப்படின்னா அதுக்கு இந்த வாசனாதான் காரணம் வாசனா ரூப்பேன் சில பேருக்கு எவ்வளோ ஜோக் சொன்னோன்னு சிரிப்பு வராது ஏன்னா அவளுக்கு வந்து அந்த வாசனா ரூப்பேன்னு அந்த ஹாசியரசங்கிறதே உள்ளே இல்லை ஸோ அதை அதே வாசனாதான் இங்கே வேதாந்த தெளின்னு அந்த வாசனாங்கிறது நம்ம ஒத்த ஒத்தருக்குள்ளேயும் ஜன்மாந்தரமாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அதனால தான் அது ஸ்திரம் அதுக்கு தான் அது ஸ்திராக அப்படின்னு சொல்லும்பொழுதே வாசனாரூபேண பூர்வமே வர்த்தமானாக உபதேசாக பூர்வஜன்மக்கிருத்தாக எஸ்யாம் தாம் அப்படிப்பட்ட அவளை இதில் என்ன அப்படின்னா அநேன சுவாபாவிகோ வித்யாவிநய உக்தான் உபதேச கால இத்தியான அதாவது இங்கே வந்து அவர் வந்து கௌட்டில்யரனுடைய அர்த்தசாஸ்திரத்தை கோட் பண்றார் அதாவது இந்த வினயா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிருத்தகா சுவாபாவிக அது வந்து வினயா அப்படிங்கறதே சரியான பாதையில போகிறது இல்லைன்னா கைட் பண்றது நயத்தி அப்படிங்கிறது தான் நயக இல்லையா ஸோ வந்து நயக அதாவது ந நயக அதனால் டு லீடு அப்படிங்கிறதுனாலே அதுக்கு அவனுக்கு நாயகன்னு பேரு வினயக அப்படின்னா ஒரு சரியான பாதையில செல்வது இல்லைன்னா ஒரு விசிஷ்ட நயக ஒரு நல்ல ஒரு நல்ல பாதையில போகிறது அந்த வினயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாணக்கியன் வந்து அதை ரெண்டா சொல்றார் கிருத்தகா சுவாபாவிக்ச விநயகா இது வந்து அர்த்தசாஸ்திரத்தில் அவருடைய வினயாதிகரணம்னுட்டு ஒரு சாப்டர் இருக்குது அதில் வர விஷயம் இது அதுதான் இங்கே வந்து நம்ம நாராயண பண்டிதர் கோட் பண்ணியிருக்கார் கிருத்தகா ஸ்வாபாவிகச்ச வினயகா கௌட்டில்ய அர்த்தசாஸ்திரம் ஃபஸ்ட்டு ஃபை டூ இது வந்து என்ன அப்படின்னா இந்த கிருத்தகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேன்மேடு ஸ்வாபாவிகம்ங்கிறது நேச்சுரலாக வருது ஸோ இந்த இது வந்து என்ன சுவாபாவிகங்கிறது பொறப்புலேருந்தே இருக்கிறது ஒன்று கிருத்தகம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நம்மளை அக்வைர் பண்ணிக்கிறது சில பேர் வந்து பை பர்த் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவா இல்லையா அவளுக்கு ஒரு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அவள் வந்து எது பண்ணாலும் அவளுக்கு வந்து அந்த ஜென்மனாக வந்த இன்டெலிஜென்ஸ் ஆயமாக இருக்கும் சில பேர் பிறப்புனால வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்க இருக்க முடி இருக்க இருக்க மாட்டா இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை சச்சங்கத்துவம் அது எல்லாமே வந்து அவளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் தள்ளப்படுவாள் அதுதான் வந்து கிருத்தகம் சரியா எப்படி வந்து அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு வைரம் இருக்குது அந்த வைரம்ங்கிறது வைரக்கல் சாதாரணமாக இருக்கும் அது சாதாரணமாக இருந்தாலும் அது வைரம் தான் பட் அதுக்கு மேலே ஃப ஃபர்தராக பாலிஷ் போட்டு அதை கட் பண்ணி அதை ஒன்று மெருகேத்தினா அது ஒன்றும் நல்லாயிருக்கும் ஸோ இங்கே வந்து சுவாபாவிகம் அப்படிங்கிறது பிறப்புனாலையும் புத்திசாலித்தனம் கிருத்தகம் அப்படிங்கிறது மேலும் அந்த சுவாபாவிக புத்திசாலித்தனத்தை இன்னும் அந்த குருவினுடைய உபதேசங்கிறத இன்னும் மேன்மைப்படுத்துகிறோம் அதுதான் சொல்கிறார் சுகசிய மூலம் தர்மகா சுகத்துக்கு மூலம் எது அப்படின்னா தர்மம் தர்மசிய மூலம் அர்த்தம் அர்த்தசிய மூலம் மூல்யம் ராஜ்யம் ராஜ்ய மூலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்திரிய ஜயா இந்திரியத்தை மின்மன்னா தான் ராஜ்ய மூலம் சரியா அதுக்கப்புறம் இந்திரிய ஜெயசிய மூலம் வினயகா இந்திரியத்தை வந்து எப்படி வெற்றி கொள்றது அப்படின்னா வினயம் அப்படிங்கிறது ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லைன்னா ப்ராப்பர் ட்ரைனிங் வினயசிய மூலம் எது அப்படின்னா சேவா ஸோ அதனால தான் வந்து விருத்தோப் விருத்த சேவையா விஜானம் விஞ்ஞானேன ஆத்மானம் சம்பாத ஸோ அப்படி கொண்டு வந்து அந்த அந்த சம்பாதிதாத்மனா ஆத்மா ஜிதாத்மா பவதி அந்த மாதிரி அந்த ரியலைஸ்டு செல்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் ஜிதாத்மா ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்கிறார் இந்த கொட்டேஷனை தான் இங்கே வந்து கொடுக்குறார் நாராயண பண்டிதர் வித்யா வித்யாவினய உக்த உபதேச கால இத்தனை கிருத்தாவிகம் எது அந்த பிராக்தன ஜென்ம வித்யான்னு சொல்றா பாருங்கோ அதுதான் உங்களுக்கு வந்து சுவாபாவிகம் அந்த ஏற்கனவே இருந்த ஒரு ஒரு பூர்வஜன்மா வாசனா அந்த வாசனா பலேன இந்த ஜென்மாவிலும் அந்த பிராக்தன ஜன்ம வித்யா தொடர்றது தொடர்ந்துண்டு வருது அதனால இவளுக்கு குரு உபதேச காலே சுவாபாவிகி ஞானம் மேல வருது அப்படின்னு சொல்றா பத்தியலா அதுதான் சுவாபாவிகோ வித்யா விநயா உத்தகா அதுக்கப்புறம் உபதேச காலம்னு சொல்லும்போது அது கிருத்தகா கிருத்தகனா ஒரு குரு வந்து அதை வந்து பாலிஷ் பண்றது அது ஸோ இந்த மாதிரி திவிதோ விதையா வித்யா விநயா ஏதாக விஷ்ணுகுப்தா கிருத்தக சுவாபாவிக் வினய இத்த கிருத்தகே வித்யாவினையே பிரதமம் உபமானம் தர்ஷயத்தீயா ஸோ அதுக்கு கிருத்தகம் அப்படிங்கிறது மேன்மேடுங்கிற மாதிரி ஸோ ஒரு கு ஒரு குருவினால ஒரு வைரத்தை வந்து எப்படி வந்து பாலிஷ் பண்ணுறமோ அந்த மாதிரி ஒரு குருவினால வி நைஸ்லி மவுல்டு ஸோ அதுக்கு அதுக்கு உப் அதுக்கு உபமானமாக எதை சொல்கிறார் அப்படின்னா ஹம்சமாலாஹா ஷரதி கங்காமிவ இது எப்படி அப்படின்னா ஹம்சமாலாஹா அந்த ஹம்ச பங்கயா அந்த ஹங் அன்னப்பறவைகளினுடைய கூட்டங்கள் ஷரதி அந்த சரத்காலத்தில் கங்காமிவ எப்படி கங்கையை போய் அடைகிறதோ அதுபோல ஹம்சானாம் வர்ஷாசு மானசே ஸ்திதி அந் அன்னப்பறவைகள் வந்து வர்ஷா காலத்தில் வந்து மானச சரோ மானசரோவரில் இருக்கும் புனச்சரதாரம்பே ஆனால் சரத் காலத்தினுடைய ஆரம்பம் வந்துடுத்து அப்படின்னா ஸ்வ அபிமதேஷு பாகீரதி பிரதேசாதிஷு இது பிரசித்தி ஸ்வ அபிமதேஷு அப்படின்னா தன் அவைகளினால் விரும்பப்பட்ட பிரதேசம் எது அப்படின்னா அந்த பாகீரதி அந்த கங்கையினுடைய பிரதேசம் ஸ்வாபிகே வித்யாவினயே அப்படி உபமானம் ஆக என்ன அப்படின்னா ஆத்மவாச நக்தம் மகோஷதிம் இவ இ ஆத்மவாசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேச்சுரலாக இருக்கிற ஒரு ஒளி என்னது திவசே திவசேஷு சூரிய பிரபா அபிபூத்தா நிஜா இவசா பாசா பிரபா ஸோ சூரிய பிரபா அபிபூதா அதாவது திவசேஷு ஜூரிங் த டே நாட்களில் என்ன அப்படின்னா சூரிய சூரியனுடைய ஒளியினால் அபிபூதா அப்படின்னா சூரிய ஒளி இருந்துடுத்து அப்படின்னா அங்க வேற எந்த ஒளிக்கும் இருக்கிறதுல ஒரு பிரசக்தியே கிடையாது சோ அப்படி அந்த சூரிய பிரபா அபிபூதா அந்த சூரிய ஒளியினால் திரஸ்காரம் செய்யப்பட்ட நிஜாகா ஏவ பாசகா நிஜாகங்கிறது அந்த ஆத்ம பாசம்ங்கிறது தன்னுடைய நிஜ ஒளி அந்த பிரபாகா நக்தம் இது ராத்திரி வாசகம் அவ்வயம் அதான் சொன்னேன் நக்தம்ங்கிறது அவ்வயம் உங்களுக்கு மகௌஷதியம் விசேஷம் இவ அதாவது மகௌஷதி அப்படிங்கிறது இங்கே பெரிய மெடிசனல் லப்புன்னு இல்லை அந்த ராத்திரியில் உஜ்ஜலமாக இருக்கின்ற அந்த விரசேஷங்கள் அவைகள் என்ன பண்ணுறது அப்படின்னா எதா சூரியப்பிரபா அபிபூத்தா நிஜா இவ பிரபா சூரியப்பிரபா திருபாவே மகௌஷதி பிரபணுவி தா பாலியத்து பிரகாஷமான வாசனூப்பேண பூர்வமே வித்தியமான தாம் அபி ஸோ அழகாக அவரே எவ்வாறு சூரிய பிரபா அபிபூத்தாக சூரிய பிரபையினால் திரஸ்காரம் செய்யப்பட்ட நிஜாகா ஏவ பிரபாகா நிஜமான அந்த பிரபைகள் சூரிய பிரபா சூரியனுடைய பிரபாவல் திரோபாவே மகௌஷதி பிராப்னுவந்தி அந்த சூரிய ஒளி போனப்புறம் சூரிய அஸ்தமனம் ஆனப்புறம் அந்த 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 பிரபையானது எப்படி இந்த மகௌஷதி இந்த மகௌஷதிகளை அடையறதோ ததா அவ்வாறே பால்யாத்து பிரகாசமானாக வாசனாரூபேண பூர்வமேவ வித்தியமானா பால்ய காலத்தில் அந்த அதாவது அந்த சிசு பருவத்திலேருந்து அடுத்தது அந்த படிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற தருணத்தில் வாசனாரூபமேவ பூர்வமபி வித்தியமானாக வாசனாபலேன முன்னாடி ஜென்மத்தில் இருக்கின்ற அந்த வித்யாக தாம் இவரை இவளை வந்து அடைகிறது ஸோ ஒரு நேச்சுரல் அக்கரன்ஸ் இன்னொன்று வந்து அன்னப்பறவை வந்து தானாக பண்ணுறது அது ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து ரெண்டு உபமானமாக சொல்லி சொல்கிறார் இங்கே வந்து கிளியர் உபமான உபமாலங்காரம் உங்களுக்கு நல்லா இருக்கா இதில் வந்து காலையில் வந்து காலையில் வந்து ஒரு கொட்டேஷன் போட்டார் இதே மாதிரி அதில் உத்தர்ன்னு போட்டிருந்தார் அது உத்தரராம சரித்தம்னு நினச்சி நான் எடுத்து பார்த்தேன் பட் இல்லை இதே பேரலல் சேம் தாட் தான் கங்காம் யதா ஹம்சகாகா ஷரட்சுவை ஸ்வபாசஸ்து ராத்திரஸ் எகௌஷதி உபதேசபண்டிதாம்பாரு ஆர் கணா யயு முத ஐ திங்க் வேற ஒரு இடத்துல வேற யாரையோ வர்ணிக்கும் பொழுது இதே ஐடியா தான் எப்படி ஹம்சகா கங்கா சரத் காலத்தில் போகிறதோ சரத்சு அதேமாதிரி ராத்தௌ சுவாசஸ் எதா மகோஷி குரூபாத் உபதேசபண்டிதம் தாம்பசம்ஸாரர்முதா முதா ஸோ இதே தான் வந்து எங்கள் ப்ரொஃபஸர் வந்து இந்த பாகவதம் கொட்டேஷன் ஒன்று சொல்லுவார் ஸோ எங்கள் வாத்தியார் சொல்லுவார் பாகவதத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் அதாவது கிருஷ்ணரும் குசேலரும் பேசிக்கிற மாதிரி ஸ்லோகம் அது அது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து குருவினுடைய குருகுலத்தில் நம்ம இருந்துட்டு என்னெல்லாம் கற்றுண்டோமோ அந்த குரு கிட்டேருந்து என்ன எதை கற்றுண்டா இந்த தமசுங்கிற ஒரு அஜ்ஞானம் அழிஞ்சு நமக்கு வந்து பரம் அஷ்ணு தேவோ அந்த மாதிரி அந்த குருவினுடைய அனுகிரகேணைவ புமான் பூர்ண பிரசாந்தையே அந்த குரு குருவினுடைய அனுகிரகத்தினாலேயே அந்த புருஷனானவன் பரம் பரஸ்தானத்தை அடையிறான் அதாவது குரோர் விக்னாய விக்னேயம் தமசரம் பரமஷ்ணுதே குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ண பிரசாந்தையே அப்படிங்கிறது தான் அந்த இடம் அதுக்கு வந்து சொல்லிட்டோம் எங்க வாத்தியார் சொல்லுவார் சாட்சாத்து ஞான இருக்கிற இவருக்கு எங்க யார்கிட்ட போய் உபதேசம் யார்கிட்டேயும் உபதேசம் இல்லை இருந்தாலும் லோக மரியாதை அனுசரிச்சு அவரும் வந்து ஒரு குருகுலத்தில் போய் படிச்சார் கத்துண்டார் அங்க ஃப்ரெண்டோடு இருந்தாருங்கிறத அந்த அவதாரத்துக்கோசரம் பண்ணாரே தவிர அவருக்கு இனிமேல் தான் அகாயகி கத்துண்டு ஞானம் வருங்கிற அவசியம் இல்லை அதே விஷயம்தான் இங்கேயும் புரியுதுதா உங்களுக்கு அந்த தாம் அவளை ஸ்திரோபதேசம் உபதேச காலே பிராக்தன ஜென்ம வித்யாக பிரபேதிரே முன்ஜென்ம அந்த ஞானம் அத்தனையும் வந்து அவளை அடைஞ்சது அப்படின்னா அப்போ வந்து இப்போது எதுக்கு அவள் ஸ்கூலுக்கு போனோங்கிறது இல்லை இப்போ வந்து அந்த உபதேசம் மாத்திரங்கிறத நிமித்தி கிருத்தியா அந்த குரு உபதேசங்கிறத ஏன்னா வந்து அது லோக மரியாதை அதை அனுசரித்து அந்த குருகுலத்தில் போய் அவள் பொழுது அந்த குரு சொன்ன உடனே அடுத்த க்ஷணத்திலே அவளுக்கு வந்து எல்லாம் புரியுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பிராக் ஜென்ம வித்தியாக எல்லாம் வந்து அவளை வந்து அடைஞ்சு கொடுத்தோம் ஏன் அடைஞ்சுடுத்து அப்படின்னா அவ பூர்வ ஜென்மத்தில் அவ வந்து யாரு தக்ஷஸ்த கன்யா பவபூர்வ பத்னி இல்லையா சாதாரண ஒரு இது இல்லை சாதாரணமாக இருக்கிற நம்மள மாதிரி ஜீவராசிகளுக்கே இந்த வாசனாவை வந்து நல்லா வளர்த்துக்க வளர்த்துக்க நமக்கு வந்து அடுத்த ஜென்மா நல்ல ஒரு சத்குலத்தில் பிறந்து நம்ம நம்ம வந்து சாதாரண ஒரு இடத்துல பிறந்துவிட்டா கூட நம்மளை வந்து அந்த சத் சங்கத்தில் அதுவாக கொண்டு போய் சேர்த்துருங்கிறோம் அதுதான் ஸோ அந்த மாதிரி நம்மளை மாதிரி சாதாரணமாக இருக்கிற ஜனங்களுக்கே இந்த மாதிரி ஒரு இது அப்படின்னா சாக்ஷாத் பார்வதி ஜெகன் மாதா அதுவும் வந்து தக்ஷனுடைய பொண்ணு போகிற ஜென்மத்தில் இப்போ வந்து ஹிமமானனுடைய பொண்ணு ஸோ அவளுக்கு வந்து அந்த பிராக்தன ஜென்ம வித்யாக வந்து அவளை வந்து அடையும் அதுதான் நான் வந்து ஒன்று ஒன்றுது ரத்னம் நான் அன்விஷியதே முருகதேகி தத்து அதாவது ஒன்றை வந்து எல்லாம் வந்து சேரும்மா நீ யாரையும் சே தேடிண்டு போக வேண்டாம்னு ஒன்று படித்தோம் அந்த ஞாபகம் இருக்கா ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துக்கு முன்னாடி அது ஃபிஃப்த்து சாப்டர்லேருந்து ஐ மீன் சர்க்கத்துலேருந்து கொட்டேஷன் கூட கொடுத்தேன் அந்த ஸ்லோகம் ஞாபகம் வரல டாக்னு இப்போது ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி அவளை வந்து எல்லாம் அடையும் அந்த மாதிரி ஒரு 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 அவதாரம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து எங்கள் வாத்தியார் வந்து இந்த பாகவத ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு சொல்லுவார் எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற அவருக்கே வந்து என்ன அவர் குருகுலம் போய் படிக்கணும்னு ஏதாவது தானே தேவையே இல்லை வேறு என்னால் லோகமரியாத அனுசாரேன்னு எல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதான் இந்த ஸ்லோகம் கிளியராக இருக்கா ஆ அதான் தாம் ஹம்சமாலாஹா கங்காம் மஹௌஷதிம் நக்தம் ஸ்திரோபதேசாம் ஸ்திரோப்பதேஷாம் உபதேஷகாலே பிரபேதிரே பிராக்தன ஜன்ம வித்யா நான் இதோட நிறுத்திக்கிறேன் ஏன்னால் வந்து ஒரு